தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 21 செப்டம்பர் 2024 சிதம்பரம் மட்டம் கீரப்பாளையம் பக்கத்தில் மேலே வயலூர் கிராமத்தில் கதிரவன் பேசுகிறேன். இது நம்ம 1 ஏக்கர் வரப்பெடுத்த வயலோட தற்போதைய நிலவரம். நிறைய மேடு பள்ளம்லாம் இருந்தது, அங்கங்கே எல்லாத்தையுமே ஒரு ஆள் 2 ஆள் கையில் வச்சுக்கிட்டு முழுசாக நம்ம 80% எல்லாத்தையும் நம்ம வரப்படுத்த குழிகள் எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்த மண்ணை கொண்டு நிரப்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, இன்னொரு 1-2 நாளில் அதுவுமே சரியாயிடும். இது நம்ம இந்த 1 ஏக்கர் நடுறதுக்காக விட்டுருந்த நாத்தாங்களோடைய இன்றைய நிலவரம். நம்ம நாற்று விடும்போதெல்லாம் ஓரளவுக்கு வாய்க்கா தண்ணி கிடச்சிது, அப்போ விட்டுருந்தோம். வயலுக்கும் 1 ஏக்கருக்கு பாய்ச்சிருந்தோம். அதுக்கப்புறம் தண்ணி அருந்தல், ரொம்ப தண்ணி எதுவும் அவ்வளோ சீக்கிரம் வாய்க்கா தண்ணி கிடைக்கல. அதனால் போர் தண்ணி அப்பப்போ வச்சு இதில் நம்ம நாற்று விட்டுருந்தோம். அந்த மாதிரி நாற்று விடும்போது நமக்கு நாற்று விட்டு வரும் போது 10 நாள் நல்லா பச்சை பசையில் இருந்தது, அதெல்லாம் வைக்க தண்ணி. அதுக்கப்புறம் போர் தண்ணி வைக்க வைக்க பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த நாற்றோட சுற்றிலும் இருக்கிற அந்த கிளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சோலையெல்லாம் காஞ்சி காஞ்சி ஒரு மாதிரி செம்பழுப்பு நிறமாக கருவி போயிருக்கிறது தெரியும் உங்களுக்கு. இந்த ஒரு குறையினால தான் நம்ம தமிழர் வேளாண்மை முறையில் நம்ம அந்த தண்ணியையும் மாற்றணும், மண்ணையும் தண்ணியால் கெட்டுப்போன மண்ணையும் மாற்றணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து இந்த வருஷம் வரப்படுத்தோம். இருந்தாலுமே வேறு வழி இல்லை, முதல் ஆண்டே பயிர் பண்ணணும். அதே சமயத்தில் நாற்று ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய அந்த சவுர் தண்ணியை வச்சு தான் ஆகணும். எல்லா நேரமும் நமக்கு வாய்க்கா தண்ணி கிடைக்காது. நமக்கு வீராணம் ஏரி பாசனம் அது பெரிய வாய்க்கால் வந்து கிளை வாய்க்காலில் பிரிஞ்சு நமக்கு வர்றதுக்குள்ளே அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. தண்ணி பாய்ச்சணுன்னாக்கா கிட்டத்தட்ட 2-3 நாள் அதுக்காகவே நம்ம மெனக்கிடணும். அந்தளவுக்கு நம்மளால் மெனக்கிட முடியல. இருந்தாலும் நம்ம போர் தண்ணி வச்சுருந்தோம். இந்த மாதிரி செம்பட்ட நேரத்தில் இல்லைனாக்கா அங்கங்கே சோளம் கருகுன நாற்றெல்லாம் சரி பண்ணணும், ஓரளவுக்கு நடுறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு தேத்திடணும் அப்படின்ற நோக்கத்தில் என்ன செஞ்சுருந்தோம், ஐயா ஒரு யோசனை கொடுத்துருந்தாங்க. பிலேரியா, நெய்வேலி காட்டாமணி, எருக்கஞ்செடி இந்த மாதிரியான செடிகளை நம்ம நாத்தாங்களை சுற்றி இருக்கக்கூடிய குழிகளில் நிரப்பி அதை நல்லா நொதிக்க விட்டு 1-2 நாள் அது கூடவே இந்த தண்ணியை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலந்து நாத்தாங்கள் முழுக்க விடும்போது அந்த உப்பின் தன்மை சவுறு தன்மை கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு தண்ணிலாம் நல்லா சிவப்பை கரைச்சி விட்ட மாதிரி செங்காமட்ட கலரில் இருக்குது. அந்த நம்ம 6 பைசாக்கு இந்த 1 நாத்தாங்களுக்காக வேண்டி நெய்வேலி காட்டாமணி எருக்கஞ்செடியெல்லாம் போட்டு 2 நாள் நொதிச்சுது. இப்போ இதில் விட்டுருக்கோம். இதில் இன்றைக்கி முழுசாக அந்த தண்ணியெல்லாம் கலந்து ஒரு தண்ணி முழுக்க முழுக்க இந்த நாத்தாங்களில் கட்டலான் இருக்கோம், கட்டிகிட்ருக்கோம். ஓராண்டுக்கு ஓரளவுக்கு தண்ணியோட தன்மை மாறி இருக்குன்றது என்னோடய நம்பிக்கை. ஆனால் இந்த ஆண்டுக்கு இதை வச்சு தான் நம்ம உபயோகத்தணும். இன்னொரு யோசனை ஒன்று ஐயா சொன்னாங்க, இந்த மாதிரி சவுர் தண்ணியாக இருந்ததுனாக்கா முடிஞ்ச வரைக்கும் தண்ணி எப்பயுமே நாத்தாங்களில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வச்சுருந்தா இருந்தாலும் தண்ணி அடிக்கடி வேகமாக உறிஞ்சிக்கிறதுனால எப்பயுமே தண்ணி இருக்கிற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் அதுவும் ஒரு கூடுதல் யோசனை. சவுராக இருந்தாலுமே கூட முடிஞ்ச வரைக்கும் நாத்தாங்களில் தண்ணியை 1/2 நாளுக்கு நிரப்பி வச்சுருக்கிறது அந்த சவுரோட தன்மையை உப்பின் தன்மையை
பயிர்களை தாக்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கூடுதல் ஆலோசனையும் கொடுத்தாங்க. இன்றைக்கி தான் அந்த நம்ம முழுசாக திரும்பி தண்ணி கட்டுறோம். இடையில கட்டியிருந்தோம், இப்போ இன்றைக்கி முழுசாக கட்டுறோம். மேற்கொண்டு பதிவுகளில் சந்திப்போம் நண்பர்களே. நாற்று எந்த அளவுக்கு இந்த செம்பழுப்பு நிறத்துலேருந்து மாறி வருதுன்றதை நம்ம பார்ப்போம். கூட கூடுதலாக ஒரு தகவல், நம்ம வரப்பில் முருங்கை தென்னை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வச்சுருந்தோம். அதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு இலை ரெண்டு இலை விட்டுட்டு வந்திருக்கு. தென்னை இன்னும் சரி வர நடலை. எல்லாம் நாள்பட்ட கண்ணை கொண்டாந்து சரி வச்சுருக்க இடத்துல, அதுக்கு மேலே அது இருக்கக்கூடிய இடத்துல இருக்க முடியாத சூழல், அதனால் வேண்டி நட்டு வச்சோம். அது அந்தளவுக்கு ஒன்றும் சுகமாக இருக்குமா தெரியல, இருந்தாலும் வச்சுருக்கோம். மற்றபடி வாழைக்கட்டையாக போட்டது, முருங்கையாக போட்டதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. தேன்கதலி, செவ்வாழை, அப்புறம் ஒன்று ரெண்டு கலப்பாக வச்சுருக்கோம், ஒரு 25 கட்டை. இந்த நெல்லோட வளர்ச்சி, வரப்பின் சரிவுகளில் வச்சுருக்கக்கூடிய பயிர்களோட வளர்ச்சி இவற்றையெல்லாம் வரக்கூடிய பதிவுகளில் நம்ம பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.